என்னடி உனக்கு இன்னைக்காச்சும் கிளம்புற ஐடியா இருக்குதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு உன் மாமியார் உன்னை துரத்திட்டாங்க தானே, உண்மையை சொல்லுடி. ஆமா, என்ன பேசிட்டு இருக்கிறியே? நீ எதுக்கு ரெண்டு மூணு நாளா இங்கே இருந்த? ஏன் உன்ன உன் மாமியார் வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? நம்மளுடைய இன்னொரு சேனல் ஆர்த்தி கீர்த்தி பொட்டிக்ல விதவிதமான ஃபேன்சி சாரீஸ், காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் மலிவான விலையில. நீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏண்டி தரத்த போறாங்க? ஓ மாமியார் மாதிரி கேவலமான குடவலா ஏன் மாமியாருக்கு கிடையாது சரியா? யோ கடவுளே, கிளம்பும் போது சண்டையா? இப்படியே அங்க போய் சண்டை போட்டுட்டே இருங்கடி. உங்க மாமியார் வீட்டுல உங்க ரெண்டு பேரும் நல்லா மதிப்பாங்க, அத உன் பொண்ணுக்கு சொல்லி அனுப்புமா. வாய் மூடுடி பூமாரி, நீ வைத்த வாய் கொடுத்துட்டு இருக்காத, சண்டை பெருசாயிட்டே தான் இருக்கும். ஐஷோ கிளம்ப டைம் ஆகுதுல. கிளம்புற கிளம்புற யப்பா, இங்கேவா இருக்க போற? ரொம்பதான் துரத்தி விடுறீங்க. ஏ மீரா வாடி. செல்லக்குட்டி பார்த்து போயிட்டு வாமா. யோ கடவுளே, அம்மா அம்மா சொல்லி உயிரை வாங்குற வாடி. ஆமாடி அவ குட்டி பாப்பா, உனக்கு ரொம்ப வயசு அதிகம் பத்தியா? ஐஷோ சும்மா சண்டைக்கே வராத, வாய மூடு. ஆமா ஆமா, நான் வாய திறந்தாலே சண்டை போடுறதுக்குனே நினைச்சுப்பேன், ஆனா ஓ புள்ள வாய திறந்தா மட்டும் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஐஷோ என்ன பேசி பேசிட்டு இருக்க நீ? ஓ புள்ள ஏ புள்ளன்னு எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பிள்ளைங்கதான். விடுமா, இவ இப்படி என்ன பேசிட்டு இருப்பா? எனக்கும் டைம் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். மீரா குட்டி, அம்மா வீட்டுக்கு போன உடனே என்னதான்
அடடடடே, ஏன் செல்லக்குட்டி வந்துட்டீங்களா? அப்படியே என் செல்லக்குட்டி, என் செல்லம் அம்மா இந்தமா. ஓ அப்படியே செல்லம், ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்களா? பட்டுக்குட்டி அப்பாவை நினைச்சியா செல்லம்? அப்படியா, எப்படி நினைச்சீங்க செல்லக்குட்டி? அப்படியே செல்லம். ஏய் நில்ரி. அப்பா என்னப்பா? என்னவா ஏண்டி வாத்த வீட்ல இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏன் இப்பதான் உனக்கு புருஷன் ஞாபகம் வந்துச்சா? அதான் இப்பதான் வந்திருக்கியா? அப்படியா இல்லப்பா. சரி அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் தான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம்னு போனேன். வாத்த கறிக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, பொம்பளை பிள்ளைல வந்திருக்க. சரி ஒரு நாள் எல்லாம் பார்த்து அனுப்பிடுவோம், என்ன இல்ல அவளுக்கு 24 மணி நேரமும் பிள்ளைங்க கூடவே இருந்துட்டு இருக்கணும். அப்படியா இல்லப்பா, ஐஷுமா குழந்தைய குடிச்சு வந்திருந்தாத்தா, அபியும் மீராவும் நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க, அதான் தான் ரெண்டு குழந்தைங்களும் இருக்கணும் இருக்கணும்னு சொன்னது. ஏய் சும்மா நடிக்காத, என்ன என்னமோ பிள்ளை சாக்க வச்சு பேசிட்டு இருக்க. நீ என்ன ஒழுங்காவா போன? அவங்க கிட்ட கோபப்பட்டு தானே போன? எல்லாம் எனக்கு தெரியும் டி. புஞ்ச பாரு முஞ்ச, இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க, ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உன் ஆத்தாக்கு போன் போடணும் தான் இருந்தேன். உன் பிள்ளைய அங்கேயே வச்சுக்க, இங்க அனுப்ப வேண்டான்னு வந்துட்ட. ஏய் பிள்ளை எங்கடி, பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா இல்ல எங்கயா வித்துட்டு வந்துட்டியா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆட்டோ விட்டு இறங்கின உடனே வீட்டுக்குள்ள போயிட்டாத்தா? ஆமா போ, உள்ள அடுப்பங்கல ஏகப்பட்ட வேலை இருக்கு, போய் பாரு போ. சரிப்பா. அப்பாவும் ஆத்தா வீட்டுல இருந்து நல்லா சாப்பிட்டு வந்துருப்பா போல, உடம்பு ஒரு சுத்தி ஏறன மாதிரி இருக்கு. இவட்ட கேக்குறதுக்கெல்லாம் நம்ம பால் சொல்லிட்டு இருக்கணும், இவ பெரிய ஆளு பாரு. போன என்னடி நின்னுட்டு இருக்க? சிவானி மார்க்கெட்டுக்கு போனால, போனவ எங்கதான் போய் தொலைஞ்சு போனாலும் தெரியலையே, இன்னும் வரலப்பா. என்ன ஏதாவது மயக்கம் போட்டு ஏதாவது விழுந்துட்டாலும் தெரியலையே, போற வழியில போய் பாக்கணும் போல இருக்க. பூமாரி, என்ன பூமாரி, வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. யாரு நானா? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க குழந்தை கிட்ட மட்டும் பேசிட்டு அப்படியே போன வெச்சிட்டீங்கன்னே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசணும் தோணல. வர வர உங்களுக்கு என் மேல பாசமே இல்லங்க. ஐயோ பூமாரி, அப்படிலாம் இல்ல பூமாரி. பின்ன எப்படிங்க? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஆபீஸ்க்கு போனா கூட ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பேசுவீங்க? ரெண்டு நாள் உங்களை பிரிஞ்சு இருக்கறேனே, ஒரு ஃபோன் கூட பண்ணணும் தோணலல. பூமாரி, அது அது வந்து பூமாரி. யோ சாரி பூமாரி, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சுடு பூமாரி. என்ன பூமாரி குரல் கேக்குது, வந்துட்டாளா? அபிக்குட்டி அதெல்லாம் என் பொண்டாட்டி, என்கிட்ட பேசுவா. நான் யார்கிட்ட பேசலப்பா? அடடடடா அபிக்குட்டி, பாத்தியா உங்க அம்மா கோபப்படும் போது கூட இவ்ளோ அழகா இருக்கா? தெரிஞ்சா சரி. போங்க பிரகாஷ். ச்ச, என் பொண்டாட்டி சிரிச்சாலும் அழகுதான். ச்ச, அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? இந்த பூமாரி பார்த்து எதுக்கு இப்படி வலிரா? இந்த மகாராணினா பெரிய உலக அழகியா? பூமாரி, உன்னை ரெண்டு நாள் பார்க்காம பேசாம உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான் பிரகாஷ். பிரகாஷ், அம்மா வீட்டுக்கு ஐஷுவும் வந்திருந்தாளா, மீராவும் அபியும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா, அதான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தேன். சரி பூமாரி, இனிமே உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நானும் வந்துடுறேன், சரியா? சரி பிரகாஷ். ரெண்டு பேரும் இவ்வளவு அன்பா இருக்காங்க, இதெல்லாம் பாக்க பாக்க எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுபியும் ஒரு காலத்துல என்கிட்ட இப்படிதான அன்பா இருந்தா. சரிங்க, அப்ப நான் போய் சமைக்க போறேன். சரி பூமாரி, நானும் உன் சாப்பாட ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு பிடிச்ச பிரியாணிய உன் கையால செஞ்சு எடுத்துட்டு வரியா? அதுக்கு என்னங்க, உங்களுக்காக 1 hour சீக்கிரமா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன், சரியா? பூமாரி பொறுமையாவே பண்ணு, உன்ன அவசரம் இல்ல, சீக்கிரமா பண்றேன்னு வேகமா ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துடாத. போங்க பிரகாஷ், அதெல்லாம் எல்லாம் வேக வச்சுதான் எடுத்துட்டு வருவேன். சரி எனக்கு லேட் ஆகுது, நான் சமைக்க போறேன். ஆ சரி செல்லம். ஓ கடவுளே, இந்த ரெண்டு பேரும் பாசமா இருக்கிறத பாக்க பாக்க என் வயிறு எல்லாம் எரியுது. இங்க என்னன்னா இவங்க